வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் ஒரு ஜோதிடர் அரசியல் பேசுவது அவனுடைய தொழிலுக்கு வந்து பங்கம் மற்ற ஜோசியர்லாம் வந்து கமுக்கமாக இருப்பாங்க இல்லை காற்று எந்த பக்கம் அடிக்குதா அந்த பக்கம் ஜெய் அவ்வளோதான் மோடி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அதில் அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குதுன்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் இருக்கான் அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மோடி ஜாதகம்லாம் வந்து ஒரு அழிவு சக்தி என்னுடைய கணிப்பு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சரி நான் வந்து இந்த ஜாதகம் இப்படி இழவெடுத்த ஜாதகமாக இருக்கு இதெல்லாம் எங்கே பேர் சொல்ல போகுது அப்படின்னு நினச்சி சொன்னது அது ஆனால் ஆக்சுவலாகிட்டு அப்போ வந்து நம்ம நாட்டுக்கு கெட்டட இறம் அஷ்டம சனி முடிச்ச முடிஞ்சாச்சு அடுத்தது ஒம்பதில் சனி இந்த அஷ்டம சனிக்கும் ஒம்பதில் சனிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு வகையில் பார்க்க போனால் அஷ்டம சனியே பெட்டரு அஷ்டம சனியில் வந்து என்னென்னா சமுதிரத்துக்கு சமுத்திரத்துக்குள்ளே சிக்கிட்டான் அலை இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன் இது ஹியூமன் சைக்காலஜி வந்து என்னடான்னா ஸ்டாக் ஹோம் சின்ரோம் அதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வரும்போது அது எப்படியாவது உதிரி வெளியே வந்துடலாம் அப்படின்னு துடிப்பான் ஒரு காலகட்டத்தில் அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவான் அதுலேயும் மரணம் மரணம்ங்கிறது வந்து ஒரு பெரிய கவர்ச்சி அது இப்போ ஒரு மான் அது எவ்வளோ வேகமாக ஓடும் புலி அதனுடைய வேகம் என்ன அதுவும் உய் புலிக்கு வந்து மானுங்கிறது ஒரு உணவு அவ்வளோதான் ஆனால் மானுக்கு அது உயிர் பிரச்சனை ஆனாலும் புலி மானை அடிச்சிருது எப்பட்றான்னா முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற மானுக்கு வந்து தன்னை துரத்தி வரக்கூடிய மரணத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சொறி வந்துருமா அது திரும்பி அப்படி பார்க்குமா அந்த செகண்டில் அடிச்சிடும் புளி அதை போல் அஷ்டம சனிங்கிறது எவ்வளவோ பெட்டர் ஒரு வகையில் ஆனால் இந்த ஒம்பதில் வருது பாருங்கள் சனி அதுதான் இம்சை ஒம்பதில் ஒம்பதுல சனி வரும்போது பாக்கியம் அதாவது இப்போ உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்தது பாருங்கள் உப்பு சட்டியில் இருக்கிற ரூபா இருபது ரூபா கூட போயிருச்சு ஏ பிச்சைக்காரனா வந்து பட்டி கீழே வச்சுருப்பான் அதெல்லாம் கூட போயிடுச்சு சுத்தம் ஜிஎஸ்டி வந்துருச்சு சுத்தம் இப்போ எல்லாத்தையும் கூறு போட்டு விற்றுக்கிட்டுருக்கான் சுத்தம் பாக்கிய சனி சரி போட்டோம் ரிஷபத்துக்கு வந்து பத்தில் சனி வந்துட்டார் இல்லையா ஆஹா ஓஹோன்னு இருக்கணுமே அப்படிம்பிங்க அங்கே தான் வந்து சூட்சமாக இருக்குது அதாவது சனி ஒன்பதுல இருந்தால் ரொம்ப கெட்டது பதினொன்றில் இருந்தால் ரொம்ப நல்லது பத்தில் இருந்தால் நல்லது அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க தெரியல பத்தில் சனி வந்தால் கர்மம் பண்ணணும் என்ன கர்மம் பண்ணணும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த கொரோனா வந்து கொத்து கொத்தாக சேர்த்து போயிட்ருக்கு மக்கள் அதே போல் தொழிலாளிகள் இப்போ தொழிலாளிகள் லட்சக்கணக்கானவர்கள் கால்நடையாக போனாய்ங்க போகிற வழியில் செத்தாய்ங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு சரி இருக்கட்டும் ஒரு ஜோதிடர் அரசியல் பேசுவது அவருடைய தொழிலுக்கு பங்கம் தெரியும் நான் நான் என்ன முட்டாள அது அப்படி கிடையாது இப்போ என்னுடைய ஜோதிட ஆலோசனையை பெற்றுக்கொள்ள காசு தர்றவீங்க ஜோசித்துக்கு தான் காசு தராங்க ஆனால் நான் அப்படி நினைக்கிறதில்லை ஒய் பிகாஸ் ஜோதிடம் என்பது இலவசமாக தரப்பட வேண்டும் அப்போ தான் உள்ளதை சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் காசு வாங்கிக்கிட்டு கூட இலவசமாக சொல்கிறாப்புல தான் சொல்லுவேன் நீ வந்தாவா வராட்டிப்போ உள்ளதை சொல்லுவேன் அதான் என்னுடைய ஸ்டைல் அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இருக்கிட்ட இதே இந்த ஜெயலலிதா அம்மையார் இவங்கள வந்து நான் கைவி கைவி ஊற்றுறேன் எம்ஜிஆர் எம்ஜிஆரை கைவி கைவி கைவித்துறேன் எடப்பாடியை கைவி ஓபிஎஸ் கைவி கைவித்துறேன் இதெல்லாம் கேட்டுவிட்டு என்னடா நினைப்பாங்கன்னா ஜனங்க இவங்க வந்து பரம்பரையாக திமுக போல் அப்படின்னு நினைப்பாங்க அது அப்படி அல்ல இந்த செம்பரம்பாக்கம் வெள்ளம் அந்த வெள்ளத்துக்கு யார் பத்த பிள்ளையோ சொந்த காசை போட்டு நிவாரணப் பொருட்களை கொண்டு வரும்போது அந்த வண்டி வாகனங்களை மிரட்டி நிறுத்தி அது மேலே ஜெயலலிதா ஸ்டிக்கரை போட்டு கொடுக்குறது முதல்ல செம்பரம்பாக்க வெள்ளமே செயற்கை அம்மையார் நாட் அவைலபிள் அவங்க எப்போவுமே அன்வைலபுள் அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு அவைலபுள் யார் சசிகலா சசிகலாவுக்கே அன்அவைலபுள் ஏ இந்த மூட்டு வலி ஏன் வருது ஒய்யால் என்ன சுகரு வெயிட்டு பொதுவாகவே வயசாகிடுச்சின்னா போன் சைஸ் அப்படியே இருக்கும் ஆனால் அதனுடைய டென்சிட்டி குறைஞ்சிடும் தாங்கும் திறன் குறைஞ்சிரும் வளைய ஆரம்பிச்சிரும் இல்லை சுகர் வேறு இந்த வெங்காயத்துக்கு அக்கு டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு பார்த்துருக்குதுங்க அப்படின்னா அதுங்க ஐக்கியூ எந்த லெவலில் இருக்குது பாருங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி தான் ரியலைஸ் ஆனேன் திமுக பக்கம் ஆயிரம் குற்றம் குறைகள் இருக்கட்டும் ஆயிரம் குற்றம் குறைகள் இருக்கட்டும் ஆனால் கலைஞர் முதல்வராக இருந்திருந்தால் அந்த சம்பரம் பாக்கம் வெள்ளம் சம்பவமே நடந்திருக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது மக்கள் எப்படியெல்லாம் பரிதவிச்சாங்க லட்சாதிபதி பூணூல் போட்டவெல்லாம் பிச்சைக்கார மாதிரி நின்னா ஒரு பிடி சோத்துக்கு ஆனால் இந்த மானங்கட்ட ஜனங்க ஆர்கே நகரில் அந்த அம்மா வந்து நிற்கிது ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறாங்க இது வேற கதை இப்படி நான் ஜெயலலிதாவை கைவி ஊத்துறதுனால இவன் வந்து ஒரு ஆணாதிக்கவாதி மேல் சேவனிஸ்ட்டு பொம்பளை என்னால் இவனுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைப்பாங்க அது அப்படியும் இல்லை அப்படியும் இல்லை என்னை பொறுத்த வரையில் நான் ஃபிசிக்கலாக வேணும்னா ஆணாக இருக்கலாம் ஆனால் என்னை நான் ஒரு தாயாகத்தான் உணர்கிறேன் என்னை ஒரு பெண்ணாக கூட இல்லை தாயாக உணர்கிறேன் குழந்த மடியிலே கக்கா போயிடான் அதுக்காக அம்மா வந்து தூக்கி வீசிட மாட்டா அந்த மாதிரி ஒரு பொறுமை பாசம் இதெல்லாம் உண்டு நம்மக்கிட்ட நம்ம ஆளுங்க எத்தனை தான் கடிச்சு வச்சாலும் மறுபடி வாங்க தம்பி அப்படிங்கிறத நம்ம ஸ்டைல் இந்த ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அந்தம்மா இந்த மாதிரியெல்லாம் மாறுறதுக்கு காரணம் அவங்க வந்து ஒரு சரியான ஆண்மகனை சந்திக்கலை சரியான ஆண்மகன் அப்படின்னா வந்து மேட்டரில் ஆண்மகன் இல்லை அங்கே ஈகால நான் சொல்கிறது ஒரு பெண் மனம் அந்த பெண் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண் அவன் தான் சரியான ஆண் அப்படி ஒரு ஆண்மகனை சந்திக்கலை இப்போ அவங்க தாத்தா அப்பா அண்ணன் எல்லோரையும் அந்த அம்மாவே கை ஊற்றிக்குது அதுக்கப்புறம் வந்த பாட்டிங்க எல்லாமே இதனால் அந்த பெண்மணி ஒரு மாதிரியாக தயாராகிட்டாங்க பாவம் எல்லாம் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு என்ன மிஸ்மேனேஜ்மெண்ட்டு முக்கியமாக ஒரு உயிருக்கு வந்து அடிப்படை தேவை வந்து சுதந்திரம் இப்போ அவங்க அம்மா காலத்தில் அந்த அம்மா சம்பாதிச்சது வச்சிக்கல அதனால் தானே இந்த அம்மா ஃபீல்டுக்கு கொண்டுட்டு வருது காசு பணம் வருது ஆனால் சுதந்திரம் இல்லையே வாத்தியார் வந்து அடிமை சாசனம் எழுதி வாங்கிட்டார் இப்படி அந்த பிறப்பு அந்த ஜென்மம் அப்படி போயிடுச்சு அது போட்டு அடுத்தது வந்து இந்த சசிகலா இப்போ நாம் வந்து இவங்க கோடி கோடியாக அடித்தது தான் பார்க்குறோம் என்ன கோடி கோடி அந்த எண்ணம் ஏன் வருகிறது என்ன அந்த எண்ணம் ஏன் வருகிறது இப்போ நான் வந்து பதினாறு வீடு கட்டுறேங்க ஒரு நேரத்தில் ஒரு வீட்டில் தான் என்னால் இருக்க முடியும் அந்த வீட்டில் கூட ஒரு அறையில் தான் இருக்க முடியும் மற்ற வீட்டெல்லாம் எவன் என்ன பண்ணுறான் யாருக்கு தெரியும் நீங்கள் வா படம் பார்த்துருப்பீங்க அதில் வாத்தியார் வந்து பெரிய தொழிலதிபர் அவருக்கு ஊட்டியில் ஒரு கஸ்ட் ஹவுஸ் இருக்கும் சாவி யார்கிட்ட இருக்குது நாகேஷ்கிட்ட இருக்குது நாகேஷ் வாடிக்கை விடுறாரு அப்படி தான் எல்லாமே இப்படி இந்த அது என்ன குவிப்பு வழக்கில் ஜெயிலில் இருக்குதுங்க ரெண்டும் என்ன ரெண்டும் ஜெயிலில் கிடக்குது இப்போ நான் பைத்தியக்கார மாதிரி சரி எப்படியாப்பட்ட இதுவாக இருந்தாலும் ஒரு ரியலைசேஷன் வந்துடும்ல இப்போ ஆட்டையை போடும்போது ஆனந்தம் கட்டையில் அடி வாங்கும்போது ஒரு ரியலைசேஷன் வரும்ல அதனால் ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன் பெரிய மானா மாதிரி உபதேசம்லாம் கொடுத்து நடந்தது நடந்து போச்சு இனிமேல் மிஞ்சி இருக்கிற ஆயில் உஷாராயிரு உசாராயிரு இந்த மாதிரி இந்த மாதிரி பிளான் எல்லாம் இருக்குது இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணு ஜனங்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்க அப்படின்னு ஆனால் இந்த பக்கிங்க பரப்பு நாகரஹாரா ஜெயிலில் உக்காந்துக்கிட்டு உங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் மாலை எப்படி ஆட்டையை போடுறது அப்படின்னு பார்த்துருக்குதுங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த ஒட்டகம் முள்ளுச்செடியை மேயுமா முள்ளு செடியில் என்ன ரசம் இருக்குது அந்த முள்ளெல்லாம் குத்தி ரத்தம் ஒழுகுமா அதை முள் செடியிலிருந்து வர ஜூஸு அப்படின்னு நினச்சி நாக்கை விட்டு நக்குமா அதே மாதிரி தான் அந்த நாயங்கலம் காஞ்சி போன எலும்பு அதில் ஒரு வெங்காயமும் இல்லை அதை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கோம் அது குத்தி இதனோட ரத்தமே வரும் இதை எலும்பில் வர ஜூஸாக நினச்சி குடிக்கும் அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு கேடு கட்ட நிலைக்கு ஒரு மனித பிறவி வருகிறது என்றால் என்ன பொருள் இப்போ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் பைசாவுக்கு லாட்ரி அடிச்சிருக்கோம் பைசாவுக்கு லாட்ரி அடிச்சிருக்கோம் ஆத்தா ஆத்தாப்பாவை நாய்க்குட்டியெல்லாம் விற்றுருக்கு செலவுக்கு அது வேற என்ன அது வேற எபிசோடு இப்போ என்ன இப்போ வரவு செலவு என்ன இப்போ நம்முடைய சேவிங்ஸ் என்ன நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இதை பொறுத்து ஸ்டைலை மாற்றிக்கணும் தான் அதை விட்டுட்டு அன்றைக்கி நான் அஞ்சு ரூபாய்க்கு பிச்சை எடுத்தேன் அப்படின்னு ரூம் பூரா கரன்சி அடுக்கி வச்சுக்கிறது மனவியாதி அது ஒரு பக்கம் இந்த நினைவகம் நினைவகம் இதெல்லாம் எப்படின்னா பாவம் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க எல்லாம் மறந்து போயிருப்பான் எல்லாம் மறந்து போயிருப்பான் நான் சொல்கிறது சின்னம்மா பெரியம்மாவை பற்றியே இல்லை பொதுவாகவே ஏதோ ஒரு சொட்ட நாய் அது வாழும்போது எல்லா லக்காடி வேலையும் பண்ணி செத்து போயிருக்கான் எல்லாம் மறந்தாப்புல இருப்பான் திடீர்னு ஒரு நாய் வந்து அந்த ஃபோட்டோவை போட்டு இன்று இவரது நினைவு நாள் உடனே அந்த நாய் பண்ண அலும்பல்லாம் லிஸ்ட்டு வரும் என்ன கேட்டால் இது அம்மையாருக்கு நினைவகம் கட்டுறது மியூசியம் வைக்கிறது இதெல்லாம் என்னடான்னா அந்த புதைக்கப்பட்ட பிணத்தை எடுத்துகிட்டு வந்து தூக்கில் போடுற மாதிரி ஏன்னா எல்லாம் ஞாபகம் வந்துடுமில்ல எல்லாம் ஞாபகம் வந்துடும்ல இப்போ ஜனங்கள் மறந்தாப்பில் இருப்பாங்க ஏன்னா அதுவும் எடப்பாடியார் வந்து ஓவராக போய் இவர் ஃப்ளைட் ஏறுறானா ஒரு பயணி பெண் பயணி நாலு மாதம் குழந்த குழந்த அழுவுதான் இயற்கை அதே வந்து தலைவரை டிஸ்டர்ப் பண்ணிருச்சோம் அதனால் அந்த அம்மா இறக்கி விட்டுட்டு ஃப்ளைட்டு போகுது இருபத்தஞ்சி நிமிஷம் லேட்டு இந்த மாதிரி எடப்பாடியார் ஆனால் அலும்பெல்லாம் பண்ணார்னு வைங்க ஜெயலலிதா பண்ணதெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிடும் இவனுங்க இந்த மாதிரி நினைவகம் வெங்காயம்னு கட்டி வச்சானுங்கன்னு வைங்க கைவி கைவி ஊற்றுவான் பார்க்குறவெல்லாம் கைவி கை ஊற்றுவான் இப்போ கூட ஏதோ நியூஸ் எல்லாம் வருது மோதிஜி வராரு திறந்து வைக்கிறாருன்னு இது நடக்கிற வரைக்கும் கேரண்டி கிடையாது வைபிகாஸ் இன்னமும் இந்த அரசியல் சாசனம் அரசியல் சாசனத்தில் சில மேட்டர்லாம் வந்து உசுரோடு இருக்குது இப்போ நீங்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு என்ன வேணால் செய்யலாம் ஏன்னா நீங்கள் வந்து மக்கள் பிரதிநிதி அவ்வளோதான் பட் ஒரு மினிஸ்டர் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னென்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி இப்போ ஜெயலலிதா அம்மையார் வெறும் எம்எல்ஏவாக இருந்து டான்சி நிலத்தை ஆட்டையை போட்டிருந்தா அது பரவாயில்ல ஏதோ சத்தில் பூந்து வந்திருக்கலாம் ஆத்தா வந்து சீஃப் மினிஸ்டர் அதுதான் ஆப்படிச்சிருச்சு அதைப்போல் இது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் மானம் கட்டவனுங்க எது வேணும்னா நடக்கும் இந்த கேடு கட்ட நாட்டில் இருக்கட்டும் இப்போ நான் சொல்ல வர்ற ஒரே பாயிண்ட்டு என்னடான்னா இருக்கிறதுல எது பெட்டர் சாய்ஸ் என்ன இருக்கிறதுல எது பெட்டர் சாய்ஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த அதிமுக அரசு அந்த அம்மா இருக்கும்போதே அந்த அம்மா தான் என்ன அந்த அம்மா தான் அங்கே ஏழை என்னடான்னா ஏதோ கொஞ்சம் கெத்தாவது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது இவனுங்க அப்படி இல்லை நாலு காலையும் தூக்கிட்டானுங்க நாலு காலையும் தூக்கிட்டானுங்க பார்த்து செய்யுங்க நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முருகேசன்